இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸ் எல்லாமே 16-bit ரிஜிஸ்டர்ஸ் 8-bit ரிஜிஸ்டர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ரிஜிஸ்டர் ஒன்று உண்டு 8-bit-ல் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் போர்ட் PSW ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் போர்ட். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் போர்ட் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் போர்ட் PSW ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் போர்ட். இதுவும் 8-bit ரிஜிஸ்டர் 8-bit registers used to indicate the எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் used to indicate the condition of the result indicate the condition of the result condition of the result in the ALU. ஸோ ALU வரக்கூடிய நம்ம என்ன ஆப்ரேஷன் செய்ய சொல்லியிருக்கோம் அந்த ஆப்ரேஷனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அதனுடைய கண்டிஷன் அதை பற்றி இண்டிகேட் பண்ணுறது இந்த ரிஜிஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் போர்டு. ஸோ இது ஒவ்வொரு பிட்டையும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணலாம் பிட் அட்ரஸபிள். ஸோ யூ கேன் யூஸ் தி செப்பரேட் பிட் இந்த 8 பிட்டையும் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணலாம் செப்பரேட் பிட் அட்ரஸ் ஒவ்வொரு பிட்டையும் நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வி கேன் ஆக்சஸ் தி 1st bit 2nd bit 3rd bit இந்த மாதிரி ஒவ்வொரு பிட்டையும் நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் செப்பரேட் பிட்டாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும். 8-bit ரிஜிஸ்டர்ஸ் இந்த 8-bit ரிஜிஸ்டர்னால் டைரக்ட்லி அஃபெக்டட் பை தி ALU ஆப்ரேஷன். ஸோ இந்த 8-bit ரிஜிஸ்டர்ஸ் இந்த கண்டென்ட் சேஞ்ச் இங்கே இருக்க டேட்டா மாறும் எதை பேஸ் பண்ணி மாறணும் த கண்டென்ட் சேஞ்ச் டியூ டு ALU. ஸோ ALU பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி இதனுடைய ரிசல்ட் வந்து மாறும் இந்த கண்டிஷன் வந்து மாறும். ஸோ இந்த 8-bit ரிஜிஸ்டர்ஸ் என்னவா இருக்கும் ஸோ ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸுடைய 8-bit டேட்டா என்னவா இருக்கும் ஸோ என்னென்ன பிட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் 8-bit இருக்கும் 1, 2, 3 8-bit இருக்கும். ஸோ இந்த பிட் கேரிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் கேரி பிட். தென் அடுத்த பிட் ஆக்சிலரி கேரி ஏசி இது என்னன்னு சொல்லுவோம் ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் தென் ஃப்ளாக் 0 RS1 RS2. ஸோ இது ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் இது வந்து ஃப்ளாக் 1 இது ஃப்ளாக் 0 ஃப்ளாக் 1 ஃப்ளாக் 0. ஸோ லாஸ்ட் 1 வந்து பேரிட்டி பிட். ஸோ இதுதான் இதனுடைய ஒவ்வொரு பிட்டுடைய பர்பஸ் எனக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரி ஃப்ளாக் பிட். ஸோ இந்த பிட்டுக்கு வந்து கேரி பிட்டுன்னு பேர். ஸோ கேரி பிட் ஸோ இந்த பிட் இண்டிகேட் தி கேரி பிட். அடுத்த பிட் இது வந்து B7 bit B0 bit சார் B6 B5 B4 B3 B2 B1 B0. ஸோ ஃபஸ்ட்டு பிட் கேரி பிட் அந்த கேரி பிட்டை என்னன்னு பார்ப்போம். ஸோ B7 bit கேரி பிட் B6 bit ஆக்சிலரி கேரி ஆக்சிலரி கேரி ஆக்சிலரி கேரி தென் B5 ஓவர்ஃப்ளோ F1 யூசர் ஃப்ளாக். ஸோ நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் யூசர் ஃப்ளாக் RS1 RS0. ஸோ இது இந்த 2 பிட்டும் வந்து யூஸ்டு ஃபார் தி ரிஜிஸ்டர் செலெக்ஷன் ரிஜிஸ்டர் பேங்க் செலெக்ஷன் ரிஜிஸ்டர் பேங்க் செலெக்ஷன். ஸோ F0 யூசர் ஃப்ளாக் தென் P பேரிட்டி ஃப்ளாக் parity flag. So these are the 8-bit content of the program status board. அது என்ன சார் கேரி அப்படின்னா என்ன ஸோ அந்த பிட்டு என்னவாக இருக்கும் எப்போ கேரி வரும் எப்போ அது 0 ஆகும் எப்போ 1 ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ALU-ல 2 8-bit டேட்டாவை ஆட் பண்ணுறோம். ஸோ ALU யூஸ் பண்ணி 2 8-bit டேட்டாவை ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ரிசல்ட் மேபி 9-bit வரலாம். ஸோ 2 8-bit டேட்டாவை ஆட் பண்ணும்போது ரிசல்ட் மேபி 9-bit வரலாம் பட் ALU 8-bit தான் காப்பி பண்ண முடியும் அந்த எக்ஸ்ட்ரா வர 9th bit ஸ்டோர்ட் ஆன் தி கேரி. ஸோ அப்போ இந்த கேரி எப்போ வரும்னா வென் த ALU பெர்ஃபார்ம் தி ஆப்ரேஷன் இஃப் த ரிசல்ட் இஸ் மோர் தென் 8-bit.
தட் எக்ஸ்ட்ரா பீஸ் காப்பீடு ஆன் தி கேரி. இதில் காப்பி ஆகும் ஒன்றுன்னு வரும். அப்போ இது ஒன்றுன்னு வந்ததுன்னா ஏழுடைய ரிசல்ட் கேரி வந்திருக்கு. ஏழு ரிசல்ட்டில் கேரி வரலைன்னா இந்த பிட்டு ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த பிட் எப்போ ஜீரோவாக இருக்கும், எப்போ ஒன்றாக இருக்கும்? இஃப் ஏஎல்யூ ரிசல்ட், ஏஎல்யூ வரக்கூடிய ரிசல்ட் கேரியாக இருந்ததுன்னா கேரி, தென் சிஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன். நோ கேரி, ஸோ கேரியே வரலை, ஸோ ஏசிஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த பிட்டு ஜீரோவாக இருக்கும். ஸோ எப்போ இந்த பிட்டு ஜீரோவாக இருக்கும், எப்போ இந்த பிட்டு ஒன்றாக இருக்கும்? ஸோ கேரின்றது என்னென்னா த எக்ஸ்ட்ரா பிட். ஸோ ரெண்டு 8 பிட் ஆட் பண்ணும்போது அடிஷனாக வரக்கூடிய 9th பிட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரெண்டு சிங்கிள் டிஜிட் ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2+4. ஸோ 2ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், 4ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், 2+4 6, அதுவும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். வேறஸ் அதுவே ரெண்டு சிங்கிள் டிஜிட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 5+8, 5ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், 8ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். ரெண்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் 2 டிஜிட்டாக வரும். சிங்கிள் டிஜிட்டில் 2 டிஜிட்டாக வரும், தட் எக்ஸ்ட்ரா டிஜிட். அதே மாதிரி பைனரியில் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது 2 8-bit நம்பர் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் 9th பிட்டாக வரலாம். அந்த 9th பிட், ஏன்னா அது அக்குமுலேட்டர்ன்றது 8-bit தான் காப்பி பண்ண முடியும், அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பிட்டு தான் இதில் போய் காப்பி ஆகுது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா பிட் இஸ் கால்ட் தி கேரி. அப்போ ஏஎல் உள்ள கேரி வந்ததுன்னா இந்த பிட் வந்து கேரி பிட், ஒன்றுன்னு மாறும். ரிசல்ட் கேரி வரலைன்னா இந்த பிட்டு ஜீரோன்னு இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஏஎல்யூவில் ஆட் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டு நம்பர் 8-bit நம்பர் ஆட் பண்ணுறீங்க. 8-bit நம்பர் ஆட் பண்ணும்போது அந்த 4th பிட்லேருந்து கேரி வருதா? ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் தி அடிஷன், ஸோ ரெண்டு 8-bit நம்பரை ஆட் பண்ணும்போது, ஸோ 4th பிட்லேருந்து கேரி வந்ததுன்னா இட் டேக்ஸ் தி ஆக்சிலரி கேரி 1. ஸோ 4th பிட்லேருந்து கேரி வரலைன்னா ஆக்சிலரி பிட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு 8-bit நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ 8-bit நம்பர், ஃபார் 8A9, அடுத்தது வந்து DB, இதெல்லாம் பின்னாடி என்னென்னு பார்ப்போம். 8A1000 பைனரி ஏ, ஸோ ஏன்றது 10 1010, இது 8A. இது எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்லுவோம். DB, ஸோ Dன்றது, ஸோ 13, ஸோ 13-னா 1, ஸோ இது Bன்றது 1 0 0 11, ஸோ Bன்றது 11 0 1 1 B. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க, 1 0, இங்கே 1 1, ஸோ இங்கே 1+1 0 1, ஸோ இங்கே 1 0 0+1 1 1+1 0 1. ஸோ எக்ஸ்ட்ராவாக வரக்கூடியது கேரி. ஸோ இந்த 4th பிட்லேருந்து ஆட் பண்ணும்போது வரக்கூடியது ஆக்சிலரி கேரி, ஏசி. ஸோ ஆக்சிலரி கேரி. அப்போ இந்த மாதிரி கேரி ஆக்சிலரி கேரி வந்ததுன்னா இந்த 2 பிட்டும் ஒன்றுன்னு மாறும். அப்படி வரலைன்னும் போது இட் பி தீஸ் பிட்ஸ் ஆர் 0. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறதாம். ஸோ அதே மாதிரி ஓவர் ஃப்ளோ, ஓவி பிட். இப்போ நம்ம ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5/2 டிவைட் பண்ண முடியும். இப்போ 5/0 போட்டால் டிவைட் பண்ண முடியாது, ஸோ ஓவர் ஃப்ளோ. ஸோ அந்த டேட்டாவை டிவைட் பண்ண முடியல, டிவைட் பண்ணிட்டே போவோம். ஸோ அது கண்டினியூ முடியவே முடியாது. அப்போ ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அந்த பிட்டு வந்து ஒன்றுன்னு மாறும். அதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் F1 F0, யூஸ் அ செட் ஃப்ளாக். என்னுடைய பர்பஸ்க்காக நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது என்னுடைய பர்பஸ்க்காக சில ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ரிசல்ட் 0 வந்ததுன்னா இந்த ஃப்ளாக் பிட்டை 0 பண்ணிக்கோ, ரிசல்ட் 0 வரல இதை வந்து 1 பண்ணிக்கோ. ஸோ அது மாதிரி 0 கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். என்னுடைய ப்ரோக்ராமர் யூசர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிட் அது. தென் RS1 RS0, இது 2 பிட், RS1 RS0. இந்த 2 பிட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா டு செலக்ட் தி பேங்க் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ். அதாவது நம்ம 128 bytes ரேம் சொல்கிறோம். அந்த 128 bytes ரேமில், ஸோ முதல்ல ஒரு 8 registers, 32 registers, முதல்ல இருக்க ஒரு 32 registers-ஐ 4 bank-ஆக பிரிச்சிருப்பாங்க. Bank 0, Bank 1, Bank 2 பிரிச்சிருப்பாங்க. எந்த பேங்க்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். இதை பின்னாடி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி பேரிட்டி. ஸோ பேரிட்டி நம்ம படிச்சிருப்போம், ஈவன் பேரிட்டி, ஆட் பேரிட்டி. ஸோ ஈவன் பேரிட்டா ரிசல்ட். ஸோ நம்ம ஏஎல்யூ பண்ணியிருக்க ஆப்ரேஷனுடைய ரிசல்ட், அதில் வரக்கூடிய ரிசல்ட்டில் ஒத்தப்படையில் ஒன்ஸ் இருந்ததுன்னா அது ஆட் பேரிட்டி, ரெட்டப்படையில் ஒன்ஸ் இருந்தால் ஈவன் பேரிட்டி. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ், ஏஎல்யூக்கு ரிசல்ட்டுடைய ஒன்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ ஒத்தப்படையாக இருக்கா, ரெட்டப்படையாக இருக்கா? ஒத்தப்படையில் இருந்ததுன்னா இந்த பேரிட்டி பிட் 1 மாறும், ரெட்டப்படையாக இருந்தால் இந்த பேரிட்டி பிட் 0 மாறும். ஸோ இது பேரிட்டி பிட்.
ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸோட வேர்ட். இது எல்லாமே ஏஐயோடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மாறும். ஸோ நம்ம மாத்திரம் தேவையில்லை, அந்த ரிசல்ட் என்னவாக இருக்கோ அதை பொறுத்து மாறும். தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த பிட்டை தனியாக ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிட் எப்படி இருக்குது, ஜீரோவாக இருக்கா ஒன்றா இருக்குன்னு தனியாக ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட் சார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ப்ரோக்ராம் டேட்டா பாயிண்ட்.